ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டை எப்படி பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக சேவ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கான ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதில் சர்ச் பாரில் இபேன் டவுன்லோட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய லிங்க் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி உங்களுடைய பேன் கார்டை வாங்கியிருக்கீங்கன்னு ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணணும். இதை செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்எஸ்டிஎல்ல அப்ளை பண்ணியிருந்தா என்எஸ்டிஎல் அப்படின்னு போட்டுருந்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடிஎஸ்எல்ல நீங்கள் அப்ளை பண்ணிங்க, இது மாதிரி யூடிஐடிஎஸ்எல் அப்படின்ட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த அட்ரஸில். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்எஸ்டிஎல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் சர்வீசஸ் டாட் என்எஸ்டிஎல் அப்படின்னு வரும். ஜஸ்ட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருந்தால் நீங்கள் அதை என்டர் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பேன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பரை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நெக்ஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிற மந்த் அண்ட் பர்த்தை மட்டும் அழகாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் ஆப்ஷன் நல்லா விட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். ஜஸ்ட் அதில் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கேப்சாவை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய கேப்சாவை கரெக்டாக பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேப்சாவை என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி நீங்கள் எதில் ரிசீவ் பண்ண போகிறீங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பரே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் மொபைல் நம்பரை கொடுத்து கீழே உள்ள டிக்ளரேஷனை திருப்பி டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா வேலிட் ஓடிபி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் பெய்டு இபென் டவுன்லோட் ஃபேக்டரிட்டின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேமெண்ட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இபேனுக்கு பார்த்தீங்கன்னா 8 ரூபா 26 பைசா பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை அக்ரி டு அப்படின்னு கொடுத்து ப்ரொசீட் பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பே கன்ஃபார்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பேமெண்ட் பேஜுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு என்ன உங்கள்கிட்ட எந்த பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கோ அதை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டில் யூபிஐ ஆப் மூலமாகவும் பே பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் யூபிஐ ஆப் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி யூசிங் யூபிஐ ஆப்னு இருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணால் உங்கள் மொபைல் உள்ள ஃபோன்பே அல்லது கூகுள் பே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மினிட் பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ் ஆப்ஷன் காமிக்கும். ஜஸ்ட் இதில் கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் ஜென்ரேட் அண்ட் பிரிண்ட் பேமெண்ட் ரெசிப்ட்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இபேன் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய பேனை நீங்கள் டவுன்லோட் இபேன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இபேன் பிடிஎஃப் அண்ட் எக்ஸ்எம்எல்னு இருக்கும். உங்களுக்கு பிடிஎஃப்ல வேணால் நீங்கள் பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனோன்னா உங்களுடைய டேட்டா பர்த்தை என்டர் பண்ணி உங்களுடைய இபேனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இ பேன் கார்டை பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் UTSL.com அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது உங்களுடைய பேன் கார்டு யூடிஎஸ்எல் அப்படின்னு உங்கள் பேக் பேஜில் அட்ரஸில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா www.panutsl.com இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இபேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆனால் இப்படி தான் இருக்கும். இதில் சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்எஸ்டிஎல்ல
மென்ஷன் பண்ண மாதிரியே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தா உங்கள் ஆதாருக்கு ஒரு ஓடிபி வரும். ஜஸ்ட் அதை என்டர் பண்ணாலே போதும், உங்கள் பேமெண்ட் பேஜ் போயிடும். ஜஸ்ட் நீங்கள் உங்களை பேமெண்ட்டை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இ பேன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.